பிதாவே நன்றியுள்ள இதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன். உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம், இரக்கத்திற்காக தேடுகிறோம், வல்லமைக்காக தேடுகிறோம், பரிசுத்தத்திற்காக தேடுகிறோம், மகிமைக்காக தேடுகிறோம். உம்முடைய தொடுதல் எங்களுக்கு அவசியமாக இருப்பதனாலே தேடுகிறோம். உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படி தேடுகிறோம். நாங்கள் மறுரூபம் அடைய வேண்டும், அதற்காக உம்மை தேடுகிறோம். நாங்கள் முழு இதயத்தோடு உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த நேரம் எங்களுக்கு பயனுள்ள நேரமாக மாறட்டும். ஒவ்வொருவரும் கடவுள் தந்திருக்கிற அந்த வாய்ப்பை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறதற்கு பழகட்டும். நாங்கள் யார் செய்கிறாங்களோ செய்யலையோ, நாங்கள் உம்மை ஆராதிக்கணுன்ற எண்ணத்தோடு உள்ளே வரட்டும். தேவனே, இந்த நேரம் ஆசீர்வாதமான நேரமாக இருக்கவும், உம்மை ஆராதிக்கும் நேரமாக அமையவும், உம்முடைய வார்த்தைகள் மக்களுடைய உள்ளங்களிலே ஆழமாய் பதியவும் நீர் அனுக்கிரகம் செய். எங்களே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி சம்பளமாய் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுறோம். பாடல்களும் ஆராதனை நேரமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. என் உதடுகளும் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கிம்பிரித்து மகிழும் என்ற வார்த்தையின் பிரகாரம், கிம்பிரித்து மகிழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நாங்கள் நடந்து போகட்டும். உதவி செய்யுங்க சுவாமி. நம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கர்த்தராகிய இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்வோம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். சேர்ந்து பாடி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்கள் ஏறெடுப்பே, என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடு. வானமும் பூமியும் படைத்த வல்லதேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும், மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அருதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே,
வருவாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தின் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன், ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும், வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த என் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் மாத்துமாவை காக்கும் என் தேவன், ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் பத்திரமாக காப்பாரே இது முதலா. பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் என் காலை தள்ளாட ஓட்டார், என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. நாம் யாவரும் வேண்டுமே நின்று அந்த ஆண்டவரை நாம் சேர்ந்து உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம், அவரை சேர்ந்து நாம் ஆராதிப்போம். நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்விலே செய்த எபினேசர், இது இனிமேலும் அவர் உதவி செய்வதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நல்ல கண்களை மூடி ஆவியில் நிறைந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த விதம், எங்களை ஆண்டவரே நீர் போஷித்து வந்த விதம், எங்களை ஒவ்வொரு நாளும் உடுத்து வைத்து தாங்கி தப்புவித்து ரட்சித்து எங்களை ஏந்தி உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நன்றி நிறைந்த இதயத்தோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறையா. ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உமை ஆராதனை செய்கிறோம். பரிசுத்த தேவனே,
கர்த்தாவேமுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவேமுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உடைய முகத்தை தேடுகிறாயா? உடைய முகத்தை தேடுகிறோம் அன்புரே. அன்புரே உடைய சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம். நித்தமும் எங்களை வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர், அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தி ஆராதனை செய்கிறோயா? எங்களை உள்ளம் கைகளிலே நீர் வரைந்து வைத்திருக்கிறபடி நான் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல விடுதலையோடு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை உயர்த்துவோம். எங்கள் குடும்பத்தின் தலைவராக இருந்து எங்களை நடத்துகிறவர், எங்களை போஷித்து உடுத்து வைத்து தாங்கி தப்பு வைத்து அன்பரே இந்த நாள் வரையிலும் எங்களை சுமந்து வழி நடத்துகிறவர்களுக்காக ஸ்தோத்திரையா அன்பரே. இந்த அந்த நாட்களிலே கர்த்தர் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறபடி நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறையா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்விலே நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உம்முடைய கிருபை. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறது, எங்களை ஏந்தி சுமக்கிறது. உம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்கி நடத்துகிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறையா. முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்காது. இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன் என்று வாக்கு பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். நாங்கள் அறியாததும் நினையாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியினால் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நடத்தி வந்த விதம் அன்றுவரை வித்தியாசமானது. அன்றுவரை நீர் நடத்த போகிற விதம் எங்களுடைய எண்ணத்திற்கு அன்றுவரை அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அன்றுவரை எவ்வளவு அலைகள் அன்றுவரை கொடிய வைரஸ் எங்களை தாக்க வந்தாலும் கர்த்தர் எங்களை பாதுகாக்க நீர் போதுமானவர் அப்பா. எங்கள் வாழ்விலே அன்றுவரை அதை நெருங்காதபடி நீர் பாதுகாப்பதற்கு போதுமானவர். எதையும் அன்றுவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் உம்முடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய வாழ்விலே எந்த ஒரு காரியமும் நடைபெறுவதில்லை. கர்த்தர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே முடிக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களை இந்நாள் வரையிலும் அன்றுவரே குறிப்பா இந்த 2 வருடங்கள் எங்களை காத்த தேவன் இந்த வருடத்திலும் காப்பதற்கு நீர் போதுமானவர் என்பதனால நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறையா. ஓ, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். அன்றுவரே எங்களுடைய எந்த ஒரு மருத்துவ முறைகளும் எங்களை காப்பாற்ற முடியாது. அன்றுவரே உம்முடைய திட்டம் உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேறுகிற வரைக்கும், கர்த்தாவே நீர் ஏற்படுத்தின காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில செயல்படுகிற வரைக்கும் எந்த ஒரு சேதமும் எங்களுடைய ஜீவனுக்கு அணுகாது என்பதை அறிந்ததினாலே நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உடைய தேவன். இந்த உலகத்திலே எவ்வளவு அச்சுறுத்தும் காரியங்கள் பயமுறுத்தும் காரியங்கள் நடைபெற்றாலும் எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உடைய தேவன். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோயா. நாங்கள் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அன்புள்ள நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறப்பா. இந்த உலகத்தில் இருப்பவைகளை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற தேவன் நீர் பெரியவர். அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தி ஆராதனை செய்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்விலே கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், எண்ணி முடியாத அதிசயங்கள் அற்புதங்கள் எங்கள் வாழ்விலே செய்திருக்கிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் எங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளுக்காய் நன்றியோடு கூட உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறையா. எங்களை காப்பாற்றுவதற்கு நீர் போதுமானவர், எங்களை விடுதலையாக்குவதற்கு நீர் போதுமானவர் அப்பா. எங்களை மன்னிக்கிறவர், அதை நினைத்து நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி நாங்கள் ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். நான் நேசிக்கும் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல், நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
இயேசுக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் வேலையில் பாடகார் வந்திடுவார். காடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேலையில் பாடகார் வந்திடுவார். இருதனிலே பகலவனார் இயேசுவே ஒளி தருவார். இருதனிலே பகலவனார் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. காடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேலையில் பாடகாய் வந்திடுவார். காடலாம் இருதனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார்.
கூட்டத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர். நேசர் என்னோடு, நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நானின் காலங்கிடறேன். நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நானினி எந்தருக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தருக்கே சுவை துதித்திடுவே, நான் பாடி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை துதித்திடுவே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Alleluia, Alleluia, paduve, ananda doniya, uyartuve. Alleluia, Alleluia, paduve, ananda doniya, uyartuve. Jayam kodukum, devanukku, kodi kodi stotram. Vaalvalikkum, Yesu Rajavukku. வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என் பலன், எதற்குமே ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அற்புதம் செய்கிற தேவன், அனைத்தையும் வார்த்தையினால் உருவாக்கின தேவனை நாம் ஆராதனை செய்கிறோம். நல்ல ஆண்டவருடைய நாமத்தை சேர்ந்து உயர்த்துவோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற தேவனப்பா, நீர் எங்களை செவ்வையான பாதையிலே நடத்துகிறவர். ஆண்டவரே, நாங்கள் மரண இருளிலே நாங்கள் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த பொல்லாப்புக்கு எங்களை விடுதலை ஆக்குகிற தேவனை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். மரண பயத்தை எடுத்து போடுகிறவர் அப்பா, எங்கள் உள்ளத்திலிருந்து பயத்தை நீக்குகிறவர். அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தி ஆராதனை செய்கிறோம். அன்பரே, எல்லா மதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனை நாங்கள் ஆராதனை செய்கிறோயா. எங்கள் வாழ்விலே ஒருபோதும் தீமை செய்யாத தேவன் அன்பரே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிக்கிற தேவனை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பா, பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் நிச்சயமாய் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் குறித்த காலத்திற்கு முன்னே எங்களுடைய வாழ்விலே மரணம் ஏற்படுவதில்லை என்கிற நம்பிக்கையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறபடியினால் நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் ஆராத தேவன், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஜீவாதிபதியே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறையா. ஜீவனுக்கெல்லாம் நீர் அதிபதியாய் இருக்கிறவர். பிசாசின் ஆண்டவரே, தந்திரங்களை கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் குலைத்து போட்ட எங்கள் ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறையா. இந்த வருடத்திலே ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பயன்படுத்துவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தி ஆராதனை செய்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடைய எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறையா. கால்கள் யாவும் உமக்கு முன்பதாக முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை செய்கிற நாட்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அழைத்து கொண்டு போகிற ராஜாதி ராஜாவை, மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதனை செய்கிறோயா. ஹல்லேலூயா. முதல் தரம் நீர் வந்தபொழுது தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தீர், ஆனால் இரண்டாம் தரம் தாழ்மையின் ரூபமாக அல்ல, உலகத்தை நியாயம் செய்கிற நியாயாதிபதியாய் ஆண்டவரே நீர் இரண்டாம் தரம் இந்த உலகத்தில் வரப்போகிறீரப்பா. அதை எல்லாரும் கார்க்க போகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் என் இயேசுவை பார்க்க போகிறார்கள். அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தி ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே, சத்தியவரர், எங்களை இதுவரைக்கும் எங்கள் வாழ்விலே நடத்தினவர். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை சேர்ந்து மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஏசாயா எப்படி தீர்க்கதரிசி உம்முடைய சமூகத்தில் வந்து அந்த தேவனை பணிந்து கொண்டு ஆராதித்தார்களோ, அதே போல எங்களுடைய கிரீடங்களை நாம் உமக்கு முன்பதாக கலற்றி வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து தொழுது உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் வாழ்வின் தலைவராய் நீர் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரையா. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த தெய்வமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்துகிற தேவன் அப்பா, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கும் போது எங்களை உயர்த்துகிற தேவன் நீர் என்பதை அறிந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சேர்ந்து அந்த ராஜாதி ராஜாவை உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசுவை நாம் சேர்ந்து உயர்த்துவோம். உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும்.
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜாவை நாம் சேர்ந்து உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் He's holy, he's holy, he's holy. Parisuttare, oh, 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 parisuttare, parisuttare. Yeah. Uruvarai savamai ullavarivar, serakuda olidane vasam seivavar. Uruvarai savamai. அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் Worship you, Lord. You are a triple holy God. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஓ சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் ஆனவரிவர் அல்பாவும் ஒய்காவும் ஆனவரிவர் ஆதியும் அந்தமும் ஆனவரிவர் அல்பாவுமேகாவும் ஆனவரிவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாய்வர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லா நாமத்திலும் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதி கனமாகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவே
துதி கனமாகி மைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவே சேனைகளின் கத்தர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஓஹோ பரிசுத்தர் கடைசியா ஒரு குடை சேனைகளின் கத்தர் சேனைகளின் கத்தர் சேனைகளின் கத்தர் ஓஹோ சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே ஓஹோ பரிசுத்தர் பரிசுத்தரே ஹல்லேலூயா 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 எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடைய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற கர்த்தர் ஆதியும் அந்தமும் ஆனவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எப்போதும் உம்மை துதிக்கிற அனுபவம் எப்போதும் உம்மை கீர்த்தனம் பண்ணுகிற அனுபவம் என் தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரருடைய அனுபவம் எங்களுடைய வாழ்விலே மாறட்ட ஐயா துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் எங்களை கைவிடாத நேசர் நீங்கப்பா எங்களை மறந்து போகாத நேசர் நீங்க ஆண்டவரே எங்களோடு கூட ஆத்தும நேசராய் இருந்து எங்களை நடத்துகிறவரப்பா அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தி ஆராதனை செய்கிறோம் மனிதனுடைய வார்த்தைகள் எங்களை ஆற்ற முடியாது மனிதனுடைய வார்த்தைகள் எங்களை தேற்ற முடியாது உம்முடைய வசனம் மாறாதவைகளாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே அதை நாங்கள் ஒரு தியானமாய் தியானிக்க ஒவ்வொரு வேளையும் அதை உணவை போல உட்கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துவீராக சபையார் முழுவதுமாய் இந்த வருடத்தில் உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா கடைசி வரைக்கும் நம்முடைய வசனத்திலே விட்டு நாங்கள் வழி விலகி போகாதபடி கர்த்தரங்களை ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்யா வேதம் இப்படி இருக்க வேதத்திலே இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தபடியினால் அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று நாங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிக்கிற வண்ணமாய் அந்த பெரேயா பட்டணத்தாரை போல நாங்கள் காரியங்களை ஏற்றுக்கொண்டு மனவாஞ்சையாய் தேடி பார்க்க எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் எங்களோடு கூட கத்தர் பேசுங்க தொடர்ந்து விடைபடும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 உட்காருவோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த அரசாங்கம் இந்த கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால் அரசாங்கம் சில வழிமுறைகளை ஜிஓவாகத்தான் அனுப்பியிருக்காங்க 6 அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் அடுத்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனை வியாழக்கிழமை காலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் 6 to 7:30 காலையில் வர முடியாதவங்க நீங்கள் மாலையில் வரலாம் ஆகையினால நீங்கள் அதனால தான் உங்கள் சௌரியத்துக்காக தான் இதை கொடுக்கப்பட்டிருக்கிறது 6:00 ஓரளவுக்கு பணியெல்லாம் குறைஞ்சிரும் அதனால் தாராளமாக வரலாம் வேலைக்கு போனவங்க காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்றவங்க செவ்வாய்க்கிழமை வரலாம் அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆன்லைனில் லேடிஸ் ப்ரேயர் இருக்கும் இது கண்டினியூ பண்ணால் ஆன்லைனில் நம்ம ஜெபிக்கலாம் கொஞ்சம் நேரம் இரவு வேளைகளில் போன தடவை இருந்தபோது ஜெபித்தது போல் கொஞ்சம் ஜபத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்புறம் அந்தந்த கேர்செல்லில் இருக்கிறவங்க நீங்கள் ஆலயத்தில் கூடுவது கொஞ்சம் இனி கொஞ்சம் கூடுறதை கொஞ்சம் தவிர்த்துடலான்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் இணைப்பு ஏற்படுத்தி 4 பேர் 5 பேர் அந்தந்த ஏரியாவில் சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஜபத்தை ஏறெடுக்கலாம் நீங்கள் அதை பயன்படுத்தும்படி உங்கள் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன் வெள்ளிக்கிழமை நமக்கு
இரவு ஜபம் வரும்போது 9-10 அந்த டைம் வரும்போது நீங்கள் ஜபத்தில் இணைந்து செயலாற்ற எது நல்லாயிருக்கும், கான்ஃபரன்ஸ் கால் ஜபம் நல்லாயிருக்குமா, கூகுள் ப்ரேயர் நல்லாயிருக்குமா? கூகுள் ஓகே. எல்லார்ட்டையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்காது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் பிள்ளைங்க தான் எல்லோரும் வச்சுருக்காங்களே, அதனால் அவங்கள்ட்டேருந்து கடன் வாங்கிக்கிங்க. ஓகே நைட். அதனால் நீங்கள் அந்த நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இந்த வாரம் கிடையாது, அடுத்த வாரம் தான், அடுத்த வாரம். இது எவ்வளோ நாள் போகும், ஒரு மாதம் போகுமா ரெண்டு மாதம் போகுமான்றது தெரியல. ஏன்னா அதனுடைய வேகம் வந்து அவ்வளோ, அதாவது டபுளாக ட்ரிபிள் ஆகுது. இன்றைக்கி காலையில் பெங்களூரில் இன்றைக்கி சாயங்காலம் மதியானம் பேசும்போது அங்கே சொன்னாங்க, அவங்களும் அதே பிரச்சனை தான், ரொம்ப எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு தாக்கம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அரசாங்கம் இப்படிப்பட்ட வழிமுறை இருக்கிறதுனால தான் நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனோ தானன்னு இருந்துடாதீங்க. நான் சொல்லும்போது திரும்பி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க, ஃபோனில் வேணால் பேசிங்க, ஃபோன்லேயே மணிக்கணக்கில்லை, ஏதாவது விஷயம் சொல்கிறதுக்காக. அதிக நேரம் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் நீங்கள் செலவு செய்யுங்க, நம்முடைய மக்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக. அதனால் இந்த நேரம் உங்களுக்கு பயனுள்ள நேரமாக, ஆண்டவருடைய சமூகத்தில் வசனம் வாசிக்கவும் தியானிக்கவும் உள்ள நேரமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்கும் ஆண்டு, நிலைத்திருந்தால் ஒரு பெரிய எழுப்புதலில் நாம் பங்கடைவோம். நிலைத்திருக்கும்போது ஒரு டெஸ்ட்டு வந்தால் அதில் தாண்டி போவதற்கு வேண்டிய பலனை நிலைத்திருப்பதனால் நமக்கு கிடைக்கும். அந்த எழுப்புதல் வரும்போது அங்கே ஆண்டவர் உண்மை உள்ளவர்களை தேடி அவர் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் யாரெல்லாம் பயன்படுத்தப்பட்டார்களோ அவருடைய பின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, முன் வாழ்க்கை யோசேப்பு தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு முன்னதாக பல டெஸ்ட்டை கடந்து வந்து தான் அவர் தேவனால் பயன்படுத்தப்பட்டார். மோசே 2 40 வருடம், 1 40 வருடம் எகிப்தின் அரண்மனை, 2 40 வருடம் ஆடுகளை மேய்க்கும் அனுபவம், 3 40 வருடம் ஜனங்களை நடத்துவதற்கான அனுபவத்தை ஆடு மேய்க்கிறதுலேருந்து கற்றுக்கொண்டார். ஸோ ஆண்டவர் எப்பொழுதுமே பயிற்சி தர விரும்புகிறார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டால், சில பேருக்கு குறைய கரெக்ட் பண்ணுறதுக்கு விரும்பாது, குறையவே ஏற்றுக்கொள்ள மாட்டா, குறை யாரும் சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய மனசு ஃபெயிலியர்ஸை ஏற்றுக்கணும், குறைகளை ஏற்றுக்கொள்ளணும், மாறணுன்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மறுரூபம் மிக அவசியம். இன்றைக்கி காலையில் நான் கல்யாணத்தில் பேசும்போது ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னேன், நடந்த சம்பவத்தை. அது எனக்கு மருத்துவர் ஒருவர் அனுப்பி வைத்து, இது திருச்சபைகள் குடும்பங்கள்லேயும் இதை கண்டிப்பாக கற்றுத்தரணும் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லியிருந்தார்னா, ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஒருவர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி 2 குழந்தைகள், அந்த கொரோனாவுக்கு முன்பாக 100,000 சம்பளம், நல்ல கார், நல்ல வீடு, கை நிறைய பணம், ஏதோ ஒரு தாக்கத்தினாலே வேலையை இழக்கும்படியான சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. அவரால் இறங்கி வந்து சர்வே பண்ண முடியலை, இறங்கி வர முடியலை, தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வர முடியலை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் அதில் பழகலை. இப்படியே கார்லே போய் சொகுசாக பழகி சொகுசான வாழ்க்கையை இப்படியே அனுபவித்து கீழே இறங்கி வருவதற்கு அவரால் முடியலை. அதனால் மனைவிட்ட சொன்னார், இனி நம்மளால் வாழ முடியாது. அதனால் ரெண்டு பேரும் ஒரு தீர்மானம் ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்க, நீ என்ன ஷூட் பண்ணிவிடுங்க, பிள்ளைகளை ஷூட் பண்ணிடணும், நீங்களும் ஷூட் பண்ணி இறந்துடணும். அதான் செஞ்சார். மனைவியை சுட்டுட்டார், பிள்ளைகளை சுட்டுட்டார், அதுக்கப்புறம் தானும் சுட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தது, அதுதான் நடந்துச்சு. ஏன் நடக்குது, வாழ்க்கையில் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ ஒவ்வொரு குடும்பமும் நமக்கு வரும் தோல்விகளை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். தோல்வி வருமா? ஆமாம் வரும். அதை எப்படி எதிர்கொள்கிறது? இதுதான் மோசேக்கும் நம்ம யோசேப்புக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்.
இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாதான் ஒரு உயர்வை அடைய முடியும், மேலான நிலைமை அடைய முடியும் அப்படின்றத பிள்ளைகள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். குறைவுகள் வேதாகமும் குறைவிலும் போதிக்கப்பட்டேன் அப்படின்ற வார்த்தையை மறந்துடக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை குறைவு வருமா? ஆமாம், அந்த குறைவிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். சாக மாட்டோம், ட்ரெயின் பண்ணுறோம். மூணு வேளை சாப்பிட்றதால் ரெண்டு வேளை சாப்பாடு கிடைக்கிது, பரவாயில்ல, அதனால் என்ன பிரச்சனை? நம்ம இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. எப்பொழுதுமே இது இருந்தால் தான் சாப்பிடுவேன், அது இருந்தால் தான் சாப்பிடுவேன் நிலைமை மாறி, எதாக இருந்தாலும் சரி கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் தோல்விகளை மனதிலே ஏற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், வாழ்க்கையில் போராட்டமாக ஆமாம் வரும், வரதான் செய்யும். இதெல்லாம் தாண்டி வருவதற்கு வேண்டிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென் சொல்லாமா? ஓகே, இப்பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக போயிடுவோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15:4 நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்படின்னா நிலைத்திருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய போதனை. அதற்கு உலக பிரகாரமான ஒரு செடியிலிருந்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. அப்போ அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் நம்ம கனி கொடுக்க முடியும் அப்படின்றது ஆண்டவருடைய போதனை. அவரோடு இணையில்லை அப்படின்னா நான் கனி கொடுக்க முடியாது. யோபுனுடைய நண்பர்கள் யோபுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவரோடே பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். அப்போ ஒரு நல்ல வார்த்தை. சில நேரங்களில் நம்ம கற்றுக்கொள்ள பாடம் வெளியில் இருக்கிற மக்கள் கூட கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு வழி வாசல் நமக்கு திறந்துக்கிட்டே இருக்கும். பைபிள் வசனம் நமக்கு இருந்தாலும் நம்முடைய மந்த புத்தியை சரி செய்கிறதுக்கு வெளியில் இருக்கிற ஆட்கள் கூட நமக்கு டீச் பண்ணுவாங்க. வெளியில் இருக்கிற ஆட்கள் கூட டீச் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நமக்கு நிலைத்திருக்கிற அனுபவம் இது, அவரோடு இணைந்திருக்கணும். அதுக்காக தான் அதிகாலையில் எழும்பணும், ஜபம் பண்ணணும் அப்படின்றத நான் நம்ம கவனித்தோம். ஏற்கனவே பார்த்த வார்த்தைகள் தான். இந்த அவர் கொடுக்குற சந்தோஷத்தை நிறைவாக அனுபவிக்கணுன்றது தான் 11 வாக்கியத்தை நம்ம பார்க்குறோம். இப்படி நிலைத்திருக்கிற மனிதர்கள் அவரை எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். அப்படின்னா நிலைத்திருக்கிற மனிதர்களை, அவரோடு உறவாடுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக பலப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம மேன்மை அடையணுன்ற ஒரு விருப்பம் என்னதுக்கு? பெருமைக்காகவா? இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் ஏதாவது ஒன்றை செய்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு முன்பு அவசரமாக சென்னைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. 3:30 கிளம்பி 10 போய் அங்கே ஒரு டெத்து, அவங்க ரொம்ப காலம் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகள் எல்லாம் பெற்று உருவாக்கி இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் போகணுமே அப்படின்றதுல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அடுத்த நாள் காலையில் எனக்கு தொட்டியத்தில் மீட்டிங், வரவேணான்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சகோதரி வந்து இல்லை இல்லை கண்டிப்பாக போகணும் அப்படின்னு அவங்களும் ஒரு உந்துதல் தந்ததுனால நாங்கள் ரெண்டு பேரும் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் 1 திரும்பி 11 பஸ் எடுத்து காலையில் 5 வந்து அதுக்கப்புறம் 8 கிளம்பி தொட்டியத்தில் மீட்டிங். ரொம்ப பயணம், ரொம்ப சோர்வும் இருக்கிறது, இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கேன். அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து தொடர்ச்சியான கவுன்சிலிங். அதுக்கு பிறகு நான் நேற்று இன்றைக்கி காலையில் கல்யாணம். அங்கே போனபோது கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுற அந்த இறந்து போனவருடைய
பேத்தி, இறந்து போனவருடைய பேத்தி, மகனுடைய பிள்ளை. அவர் வந்து கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்ன வேலை செய்கிறாருன்னா, கார்ப்பரேஷனில் பெட்ரோல் டீசல் கணக்கை சமர்ப்பிக்கிறது. சரியாக போடுறாங்களா, அதெல்லாம் என்ன நிறையா தவறாக பயன்படுத்தி இருக்கிறதுனால ஒரு நேர்மையான ஆளை போடணும்னு போட்டிருக்காங்க. என்ன டியூட்டி, 1 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் டியூட்டி. அவர் 70 ஃபேமிலியை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தி ஒரு திருச்சபையை நடத்துகிறார். பிறக்கும்போது பெந்தகோஸ்து குடும்பம், பாட சொன்னால் பாடுவோம், பாடுறது கூட சண்டை போடுவோம், நான் பாடணும், நான் இருக்கணும், அது என்னை தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக இருப்போம். அப்புறம் இசை வாசிக்கிறது அதுதான் செய்யும், அதே போல தான், வேறு யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, நம்ம அப்படி தான் அதில் தான் இருக்கோம். நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க? நீங்கள் நான் சினாடில் திருச்சியில் தலைவர்னோன்னே, நான் சினாடில் இருந்தேன் பாஸ்டர், இப்போ வேறு வீடு போனதுனால லெட்டரெல்லாம் சரியாக வரல, சரி நான் உங்களை கனெக்ட் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அவருடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கி அவருடைய பின்னணியெல்லாம் கேட்டேன். அப்போ சொன்னார், என் ஸ்கூல்லேருந்து படித்த கல்லூரி வரைக்கும் அதே நிலைமையில் வளர்ந்தவங்க இவங்க அத்தனை ஆண்களும் இப்போ திருச்சபையில் இருக்காங்க, எல்லாருமே ஹிந்துஸ். அந்த திருச்சபையில் இருக்கிற 70 ஃபேமிலியும் ஹிந்துஸ், ஒருத்தரும் கிறிஸ்டியன் கிடையாது. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னோடு கூட படித்த சக மாணவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவங்க ஃபேமிலியாக மாறிட்டாங்க. ஃபேமிலியாக வராங்க, இப்போ 70 ஃபேமிலி வராங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, காலையில் எனக்கு ஃப்ரீ டைம், 1 மணிக்கு தானே டியூட்டி, அப்போ காலையிலிருந்து அந்த 1 மணி வரைக்கும் நான் ஆண்டவருடைய வேலையை செய்கிறேன். 6 மணிக்கு எனக்கு ஒரு முதல்ல இந்த வேலை வேணான்னு சொன்னேன், எனக்கு வேணாங்க அப்படின்னு ஆஃபீஸில் தான் சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்றதுக்காக தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கு. அப்புறம் இப்போ எனக்கு அதை கொடுத்த உடனே சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா மீதமுள்ள டைம் எல்லாம் எக்ஸ்ட்ரா டைம், சம்பளத்துக்கு சம்பளம் வந்துருச்சு, அப்புறம் கடவுளுடைய ராஜ்யத்தின் வேலையையும் நான் செய்கிறேன். நீங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கீங்க, ஒரு ஜபம் பண்ண உங்களுக்கு முடியுதா? இல்லை இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை வழிநடத்த முடியுதா? ஜெபம் பண்ணலாம் மாட்டேன், அதில் வேறு பிகு வேறு, ஜெபம் பண்ணலாம் மாட்டேன், எனக்கு தெரியாது, தைரியமெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிற மக்களை பார்க்க முடியுமா? ஆமாம். ஆனால் பாதியில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அறிவிக்கணும்னு ஒரு உந்துதல் எப்படி அவருக்கு கிடைச்சிதுன்னு நான் முழுவதும் பேசலை, பேசுறதுக்கு நேரம் இல்லை. அந்த ஃபோட்டோ மாத்திரம் காட்டினார், சர்ச்சை காட்டினார், கிறிஸ்மஸ் சர்வீஸில் நாங்கள் ஆராதனை கூட்டினதை காமிச்சார், சண்டே ஸ்கூல் நடத்து பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் பாடுறதை காமிச்சார், எல்லாத்தையும் காமிச்சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நிலைத்திருப்பதுனா என்ன அப்படின்னா, ஆலயத்தில் வந்து போகிறதில்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறீங்க, பென்ஷன் வாங்குறீங்க, அது உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கடவுளுடைய வேலையை செய்கிறதற்கு ஆயத்தமாயிடணும். உங்கள் வீடை ஒரு 4 பேரை கூப்பிடுங்க, இயேசுபதி சொல்லுங்க, ஒரு 4 பேரை கூப்பிடுங்க, இயேசுபதி சொல்லுங்க, அவங்கள அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படியே கடவுள் மாற்றிடுறாரு. இந்த ரேச்சல் போஸ்கோ, அவங்க சர்ச் கிடையாது, அவங்க வந்து வெறும் பெண்களை தான் வழி நடத்துவாங்க, சிவாகுளம் பார்த்தா நிறைய பேர் கூடுவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளே அப்படியே சொல்லி நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தியிருக்காங்க. இந்த ஞானஸ்தானத்துக்கு மாத்திரம் நான் போவேன், அப்படி வந்தவங்க தான் அருமையான எஸ்ஐடியில் ஒர்க் பண்ணுற தம்பி, அவங்க 2 பேரும். அப்போ நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு, நல்ல வீடு இருக்குது, நான் தான் சொன்னேன் வீடு இருக்குது, சொகுசாக தூங்குறதுக்கா? நீங்கள் என்ன உங்கள் வீட்டை வச்சு எத்தனை பேர் உங்கள் வீட்டில் சந்திக்கப்பட்டிருக்காங்க, வேலை கொடுத்துருக்கார், வேலைக்கு மிஞ்சி எதாவது பண்ணியிருக்கீங்களா? நிலைத்திருப்பதுனா என்ன, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படியே எரி, கடவுளுக்காக எரியக்கூடிய மக்களாக மாறணும். நீங்கள் இன்னும் உங்களுடைய குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே ஓடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அதை மிஞ்சி என்ன தேவராஜ்யத்துக்காக பண்ணியிருக்கீங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், இப்படியே சுற்றி சுற்றி எவ்வளோ நாளைக்கு சுற்றி வரப்போகிறீங்க?
அதை மிஞ்சி ஏதாவது கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நீங்க பண்ணிருக்கீங்களா? நிலைத்திருப்பதுனா என்ன? அவர் நடந்தபடி தானும் நடக்கணும். ஒன்று யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அவர் எப்படி இந்த பூமியில் நடந்தார்? அதுதான் 4 எழுதப்பட்டிருக்கு. 4 எழுது, திரும்ப திரும்ப வாசிங்க. என்னோட பேசும்னு சொல்லி ஆவலா வாசிங்க, என்னோட பேசுங்க அப்படின்னு ஆவலா வாசிங்க. ஆண்டவர் பேசுவார். இதுவரைக்கும் நீங்கள் புரிந்து கொண்டதை பார்க்கிலும் ஜபம் பண்ணி நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களை அடுத்த படியில் நடத்துவார், அடுத்த படியில் நடத்துவார். அவருடைய ஜப வாழ்க்கை குறித்து முதல்ல ஃபஸ்ட்டு அவருடைய ஜப வாழ்க்கை, அவருடைய ஜப வாழ்க்கை அதுதான் நான் சொல்லி வந்தேன். முதல் காரியம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணார் ஆண்டவரை சந்திக்க. அப்போ நானும் என்னுடைய தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணி என் வேலையை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகம் அவருடைய பிரசன்னத்தினால், ஏன் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ நான் அவரோட பேச 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 அவரை போல நான் மாறிடுவேன், அவரை போல சாந்தமும் அமைதியும் மாறிடுவேன். உங்களுடைய யாராவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்கிறாங்க பார்த்தீங்களா, ஏன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இது தெரிய வைக்குதுன்னா, அவர் எப்படி செய்வார் நான் எப்படி செய்வேன், பொறுக்க முடியாது. சில நேரத்தில் வெடிச்சிருவேன். ஏன் தெரியுங்களா? பொறுமை இல்லை, சாந்தம் இல்லை, அமைதி இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஆராதனை இருக்குது, ஆர்ப்பாட்டம் இருக்கிறது, வேதம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, வாழ்க்கை இருக்கான்னா அதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை இதையா. அதனால் ஏலின் சர்ச்சில் இருக்கிற மக்கள் நீங்கள் மறுரூபம் அடையணும், மனசில் ஏற்றுக்கொள்ளணும், இதை அப்படியே உள்வாங்கணும், இதெல்லாம் உள்வாங்கணும். இந்த கொரோனா தான் கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ நிலைத்திருக்கும் அனுபவம் என்ன? அவர் நடந்தபடி தானும் நடக்கணுன்றதுக்காக அவரோடு உறவாடினார். அவருடைய தன்மைகள் அவருக்குள்ள இருந்துச்சு. நானும் மாறணும், நீங்களும் மாறணும், மாறி மறுரூபம் அடைந்து கூப்பிட்டார்னா போறதுக்கு ரெடி ஆயிடணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஆராய்ச்சி பண்ணி ஆண்டவருடைய கருத்தில், ஆண்டவரே இன்னைக்கு தந்திருக்கிறது கிருபையா தந்திருக்கீங்க, நன்றி சுவாமி. காலை எழுந்திரிச்சோன்னு இந்த நாள் கிருபையானால் இந்த நாள் முழுவதும் உடைய பாதுகாப்பில் நான் ஒப்படைக்கிறேன். அவர் தான் பாதுகாக்கிறவர், எதுவுமே நான் பாதுகாக்க முடியாது. ஓகே, அப்போ அதிகாலையில் ஜெபம் பண்ண ஒரு அனுபவம் இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லூக்கா 5:16 அவர் வனாந்திரத்தில் தனித்திருந்தார். 6:12 லூக்காவில் ராமலோதும் ஜெபம் பண்ணார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:36-39. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, அங்கே போய் ஜெபம் பண்ணும் பலவளவும், நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். பேதுருவையும் செபதையும் குமார இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். முடியல என்ன, துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். யாரு? அகில உலகத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், மனிதனாய் இந்த பூமியில் வந்தவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ரைட், அடுத்தது பாருங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா சில நேரங்களிலே உங்களையும் என்னையும் மரணத்துக்கேதுவான துக்கம் நம்மளை அமிழ்த்தும். இவருக்கும் மரணத்துக்கேதுவான துக்கம், ஒரு மனிதனாக சில வேளைகளில் இந்த வியாதியின் கொடூரம், வியாதியின் கொடுமை வந்து இந்த மரணத்துக்கேதுவான துக்கம் நமக்கு வந்துடும். இப்போ இவருக்கும் மரணத்துக்கேதுவான துக்கம் இருந்துச்சு, மரணிக்க போகிற மனிதனாக இதை பார்க்குறார். அதனால தான் அந்த காட்சியை பார்க்கும்போது, ஐயோ இதை எப்படி நான் செய்வேன், ஆண்டவரே பிதாவே, ஒரு மனிதனாக இதை பார்க்குறார், மனிதனாகத்தான் இதை பார்க்குறார், தேவனாக இருந்தானா தேவையில்லையே. அப்போ மனிதனாக அந்த காட்சியை பார்க்குறார். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்படின்னா அந்த கொடூரமான அந்த மரண வேதனையை அவர் பார்த்ததுனால தான் வியாகுலப்படவும் துக்கமும் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது ஆத்துமா.
அப்போ நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு ஏற்படும். பலகீனத்து நிமித்தமாகவோ, வியாதியின் நிமித்தமாகவோ, இழப்பின் நிமித்தமாகவோ, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் நமக்கு இருக்கும். ஏன் வாழ்கிறோம், ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்றது வரும்போது அவர் என்ன பண்ணார், ஆண்டவருடைய சமூகத்தில் சித்தத்துக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனால் இது என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணார். அப்படின்னா அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை கவனிங்க. அப்படின்னா அவரே பச்சை மரத்துக்கு இந்த பாடானால் பட்டை மரத்துக்கு எவ்வளவா இருக்கும்னு அவரே சொல்லி கொடுத்துட்டார். அப்போ நம்ம பச்சை மரத்தும் அவர், பட்டை மரம் நாம, பிரயோஜனமற்ற மரம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் வந்த அவர் அந்த மரணத்தினுடைய கொடூரத்தை பார்த்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில துயரமான வேளைகள் வரும், சில போராட்டமான சூழ்நிலை நமக்கு வரும். அப்போ ஒத்தாசைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அதான் ஜெபம். அதை தாண்டி வருவதற்கும் தாங்குவதற்கும் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த அனுபவம் என்னதுன்னா என்னை உருவாக்குகிறது, கடவுளுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து விட உருவாக்குகிறது. அப்போ கூடுதலாக ரெண்டு பேரை கூடியிருப்பானா, அப்போ தான் அவங்க தூங்குறாங்க. அந்த ஜெபத்தினுடைய வலிமையை அவர்கள் உணரலை. போதும், ஆள் வந்துருச்சு, போதும், தூங்கினது, எந்திரிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த வசனங்களில் பார்க்கும்போது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இதை கூட்டிட்டு போனார் அப்படின்னா, ஜெபிக்க தாங்குவதற்கு கூட்டிட்டு போனால் அவங்க வந்து தூங்கினாங்க. அப்போ தனியாகவே அந்த சிலுவையை அவர் மேற்கொண்டார். அது கொடூரமான மரணத்திலும் கொடூரமான மரணம், விவரிக்க முடியாது. ஏதோ நீங்கள் சாட்டையில் அடிக்கிறதும் அது அடிக்கிறது இது அடிக்கிறதுன்றது அப்படிலாம் கிடையாது, தூக்கமே கிடையாது. உறங்காமலும் தூங்காமலும் இருந்த தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அந்த இரவுகளை அவர் கழித்த விதம் ஐயோ சொல்லி மாளாது. அப்போ நம்ம யாருக்காக இதை ஏற்றுக்கொண்டார், மனுக்குலத்திற்காக, எனக்காக. இந்த அன்பை உணர்ந்துட்டா நான் அவரை விட்டு பின்வாங்கவே மாட்டேன், அவரை விட்டுட மாட்டேன். இந்த ஜெபம் வந்து இயேசுவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்போ நீங்கள் பிரச்சனை வரும்போது, இது பிரச்சனை என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கோம்மா, எந்த நபர் பிரச்சனையாக இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம்மா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கமெண்ட்டு தான் முதல்ல நம்ம கொடுக்கறது, என்ன தெரியுங்களா, அந்த முதல் கமெண்ட்டு கொடுக்கலனா வெடிச்சிடும். ஓகே, அப்போ எல்லாவற்றுக்கும் அவர் தான் மாடல். அப்போ ஜெபிக்கும்போது நமக்கு வருகிற எதிர்மறையான சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனை தேவன் நமக்கு தருகிறார். அப்போ ஜெபம் எவ்வளோ முக்கியமானதுன்னு பார்த்தோம், மிக முக்கியமானது. அப்புறம் இன்னொரு வரை ஜெபத்தில் தாங்கிறது, ஐயோ அவங்க துக்கமாக இருக்காங்க, அவங்கள பலப்படுத்துங்கப்பா, அவளை தாங்குங்க, அவளை விடுதலையாக்குங்க, அவளுடைய துக்கத்தை கழிப்பாக மாற பண்ணுங்க அப்படின்னு நம்ம மற்றவர்களுக்காக மன்றாடும் போது கடவுள் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். ஆமேன். அதுதான் அடுத்த படி. அப்போ இயேசு கிறிஸ்து இதை அவருடைய வாழ்க்கையில் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். தனியே போய் ஜெபிக்கும்போது முகம் குப்புற விழுந்து அவர், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அப்புறம் ஆரம்பத்திலே நல்ல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த காரியத்தை தொடர்ந்து வாசிக்கலாம், லூக்கா 9:18. பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்படின்னா தனியாக சென்ற அவர் இப்பொழுது ஒரு கூட்டமாக இந்த அனுபவத்தை பெற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். லீடர்ஸ், அந்த டிசைப்பிள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறத நம்ம அங்கே கவனிக்கிறோம். அப்போ தனி மனித ஜெபம் அவசியம். லைக் மைண்டட் பீப்புள், ஒரே மனதுடையவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கணும், அது ரொம்ப குறைவு. அப்போ நம்ம கருத்தாகவும் ஆழமாகவும் தேவன் விடுதலை தரும்படி
இங்கே ஆண்டவர் கேட்டபோது தான் ஜெபம் பண்ணி முடித்தோடனே ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெபித்த பிறகுதான் அங்கே ஒரு வெளிப்பாடு இந்த பேதருக்கு வந்துச்சு. யாருன்னு சொல்கிறாங்க, ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் பேதருக்கு மாத்திரம் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஜெபிக்கும்போது ஒரு புதிய வெளிப்பாட்டை தேவன் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையினால நம்ம அடுத்த படியில் இப்போ கடவுள் இயேசு யாரு அப்படின்றத இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். சரி, சில நேரங்களில் தவறுகள் நடக்குமா? பேதுரு தவறுனது போல மனிதர்களாக இருக்கிற நாம் வந்து தவறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களே இப்படி பண்ணுறாங்க, இவங்களே இப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாரும் மனிதர்கள் தான். தப்பு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில நேரங்களில் அது தப்பாக தெரியாது. நாம் செய்கிற காரியங்கள்லாம் தப்பாக தெரியாது. அப்போ மெதுவாக ஜென்டிலாகவும் அன்பாகவும் முதல்ல ஜெபம் பண்ணோம், அப்புறம் மெதுவாக போய் அவங்கள சொல்லலாம். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாருமே சுயநலமான மக்கள். என் குடும்பம், நான் சொல்லியிருக்கிறேன், என் குடும்பம், நம்ம ஆள், நம்முடைய வர்க்கம், நம்ம இனம் அப்படின்றதுக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி இது வந்து இரத்தத்திலே ஊறுனது. அது போகணும்னா சுயம் முதல்ல அழிஞ்சாதான் அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே வரும். அப்போ தனித்து கூடி ஜெபம் பண்ணார். அங்கே வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட பேதுரு அடுத்த படி கடவுள் யாருன்னு வெளிப்படுத்தினார். சொன்ன உடனே அடுத்த அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுயம், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பண்பு வெளிப்படுத்துறதை நம்ம கவனிக்கலாம். அப்பா இப்போ சாத்தானேன்னு சொன்னார். அப்போ நம்ம கடவுளோடு சில வெளிப்பாடுகளை பெற்றிருந்தாலும் அவன் பெரிய ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆள்லாம் கிடையாது. நாமும் தவறில்லாம். இந்த செமையா தீர்க்கதரிசி நெகேமியாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் இல்லையா? நெகேமியாவின் புஸ்தகம் 6:11. அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை, நான் போவதில்லை. இந்த நெகேமியா யாரு? பானபாத்திரக்காரன். நெகேமியா பானபாத்திரக்காரன். உலக பிரகாரமாக வேலையில் நீங்கள் டீச்சர் மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு நர்ஸ் மாதிரி, ஒரு பேராசிரியர் மாதிரி, அப்புறம் ஒரு என்ஜினியர் மாதிரி, ஒரு மேஷன் மாதிரி, ஒரு எலக்ட்ரிஷியன் மாதிரி, அவர் ஒரு வேலை. அப்போ இந்த வேலையை செய்த அவன் கடவுளுடைய ராஜ்யத்தின் மேலே அக்கறை உள்ளவராக இருந்தான். அவனுக்குள்ளே இருந்த சுயமெல்லாம் மறைஞ்சு போச்சு. நான் வாழ்ந்தா போதும், நல்லா சாப்பிட்டா போதும், தூங்கினா போதும்னு நினைக்கல. ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, ஜனங்கள் ஆலயம் இடிந்து கிடக்குது. அப்போ தன்னுடைய ஜனங்கள் எருசலேமில் அங்கே கஷ்டப்படுறாங்க, ஆலயம் பழுதடைந்து கிடக்குது அப்படின்ற ஒரு அக்கறை இருந்துச்சு நெகேமியாவுக்கு. அப்படி தான் இருந்துச்சு. சபை மக்கள் ஒவ்வொருவரும் தான் வீட்டை பண்ணி நீங்கள் பண்ணுறதை பார்க்கலும் கடவுளுடைய ராஜ்யம், அதுதான் சுயநலமாக அந்த மாறிடணும். நெகேமியா ஜெபிக்கிற ஒருவனுக்கு அதுதாங்க வரும், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்றது வரும். கணக்கெல்லாம் இங்கே பார்க்க மாட்டோம், கணக்கெல்லாம் கிடையாது. ஏன்? கடவுளுடைய ராஜ்யத்தின் வேலை. கடவுளுடைய ராஜ்யத்தில் அதே போல தான் ஆத்துமாக்கள் பணியும், ஆத்துமாக்கள் பணியும். இந்த நெகேமியா சும்மா கத்தர் உயர்த்தலை. அவன் ஒரு பானபாத்திரக்காரனாக இருந்தான். அவன் வெளியில் வந்து கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து அக்கறை உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு என்ன சொன்னாங்களா தெரியுங்களா? தப்பான ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. நீ போய் ஆலயத்தில் பதுங்கிக்க, ஆலயத்தில் பதுங்கிக்க, எதிராளி வந்து உன்னை வீழ்த்திடுவான். அவனுக்கு காசு கொடுத்து தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க. அவன் பேர் செமையா. ரெண்டு விதமான செமையா, ஒன்று நல்ல செமையா, ஒன்று கெட்ட செமையா. இந்த செமையா கை விட்டு வாங்கினால் காசு கொடுத்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே இப்படி நடக்குதுன்னா கடைசி நாட்களில் இன்னும் கொடியதாக இருக்கும். தப்பான உபதேசங்களும் தப்பான தீர்க்க தரிசனங்களும் மலிந்து கிடக்கும். அப்போ இங்கே அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த வார்த்தையை பார்த்துட்டு இவன் சொல்கிறான், என்னை போன்ற ஒரு மனிதன் ஓடி போவானோ. அப்படின்னா இன்றைக்கு இந்த சின்ன காரியங்களை விட்டு கடவுளை விட்டு தூரமாப்பிடுவாங்க, சபையை விட்டு தூரமாப்பிடுவாங்க. நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா என்னத்தோ, நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுகிற அளவிற்கு நீங்கள் வசனத்தை தேறினவர்களாக மாறணும். நீங்கள் ஒரு 10 பேரை உருவாக்கணும். அந்த கார்பரேஷன் ஒர்க்கர் மாதிரி என்ஜினியராக ஆகியிருக்கீங்க, சிவில் என்ஜினியர், மெக்கானிக்கல் என்ஜினியர், பிஇ படிச்சிருக்கோம், ஒரு ஆஃபீஸராக பணியாற்றிருக்கோம், ஒரு டீச்சர்,
உங்களால் என்ன பண்ண முடியும்? இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? எத்தனை பேரை கிறிஸ்துவுக்களை நடத்தி போதனை பண்ணி உட்கார்ந்து அவர்களை சீஷத்துவமாக மாற்றி, அப்பா இந்த டைமுக்கு வாங்க நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என்ன அந்த ஆர்வம் இல்லை, நான் ஓடிட்டே இருக்கேனே, பிரயாணம் பிரயாணம், ஓடணும் 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 ஓடணும், சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஓடணும். உங்களை உட்கார வைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு நரம்பை சுண்டி இழுத்து உங்களை படுக்க போட்டானே, எங்கே ஓடுவீங்க? ஓட முடியாது. அது நடப்பதற்கு முன்னதாக கர்த்தருடைய காரியங்களில் கொஞ்சம் வைராக்கியம் மாறுங்க. அப்புறம் ஆண்டவரே நீங்கள் கூட்டிங்க அப்பெல்லாம் வரல சுவாமி, இப்பயாவது நான் வந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்றதுக்குள்ள அவர் மணி அடிச்சிருவார். எதுக்கு மணி அடிச்சிருவார் தெரியுமா? எதுக்கு மணி அடிச்சிருவார்? அவருடைய இடத்துக்கு வந்துடுறதுக்கு. போதும், உன்ன மாதிரி நிறைய ஆட்களை பார்த்துட்டோம், இது இதுவரைக்கும் செஞ்சது போதும், வந்திருப்பா என் தோட்டத்துக்கு வந்துடுன்னு அவர் கூப்பிட்டுருவார். அதனால நல்லா இருக்கும் போதே, சுகமாக இருக்கும் போதே என்னெல்லாம் கடவுளுக்காக செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு முடிச்சிருக்கணும். ஓகே, படித்தவர் படியாதவர் எந்த ஆணோ பெண்ணோ எதெல்லாம் இருக்கு, குடும்பமாக இருக்கலாம் குடும்பமாக செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கணும் கடவுளுடைய காரியத்தில் அக்கறையாக இருந்தீங்கன்னா கடவுள் செஞ்சிருவார். இங்கே அவர் போய் தனித்து சேர்ந்து ஜெபம் பண்ணதை இங்கே பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். 9 லூக்கா 9 28-29 வசனம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி 8 பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். இந்த மலைக்கு பெயர் மறுரூப மலை. நீங்களும் நானும் மலையின் மேல் ஏறணும். சரிதானா? ஆண்டவர் பிரசன்னம் இருக்கிற இடத்திற்கு போய் நீங்களும் நானும் மறுரூபமாகணும். அப்படின்னா இனி நான் அல்ல அப்படின்ற ஒரு அனுபவம் வருகிற வரைக்கும் அங்கே அந்த மறுரூப மலையிலே தான் யார் என்பதை அந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப ஜெபம் பண்ணும்படி ஏறின போது அங்க மறுரூபம் ஏற்பட்டது. அப்ப நாமும் மறுரூப மலையில மேலே ஏறி அந்த ஜெபம் உங்களை மறுரூபப்படுத்தணும். சிந்தனை மறுரூபமாகணும், பார்வை மறுரூபமாகணும், வார்த்தை மறுரூபமாகணும், செயல் மறுரூபமாகணும், எல்லாம் மறுரூபமாகுவதற்கு ஏதுவா நீங்க நடந்துக்குங்க. முன்ன மாதிரி அவர் பேசுறது இல்லைங்க, ரொம்ப அமைதியா இருக்காரு. முன்ன மாதிரி அவர் கிண்டல் பண்றது இல்லை, கேலி பண்றது இல்லை, ரொம்ப மாத்தமா இருக்கு. அந்த அம்மா படபடபடபடன்னு பேசுவாங்க, இப்போ இன்னும் சத்தமே காணுங்க, ரொம்ப அமைதியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து சொல்லணும், எப்போது நச்சு நச்சு நச்சுன்னு இருப்பா, இப்போ சுத்தமா ஒண்ணுமே காணும், ரொம்ப அமைதியாயிட்டா, பரலோக மாதிரி இருக்கு குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க வச்சு, அதான் மறுருவோம். வந்தா மிலிட்ரி மேன் மாதிரி ஆண்கள் வராங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பயந்து நடுங்க எல்லாம் மூளையில் போய் உட்காந்துருவாங்க. ஆனால் மறுவ மலைக்கு போன ஒரு பாடு என்ன நேசிக்கிறாருங்க, அவர் ரொம்ப அன்பாக இருக்கா, சாப்பிட்டியான்னு கேட்குறாரு, தூங்குனியான்னு கேட்குறாரு, அப்படி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது அப்படி வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகிறத வேதம் கற்றுக் கொடுக்கறது. எப்போ வருது? தேவ சமூகத்தில் முன்ன மாதிரி நான் இல்லை, என்னை பற்றி மற்றவர்கள் சொல்லணும் சொல்கிறாங்கல்ல, அவங்களா ரெண்டு பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களா? இல்லைங்க ஐயா, அவங்க தாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? இதுதான் இன்றைக்கு வேதம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். ஜபந்தான், ஜபந்தான் தேவை. கடைசியாக லூக்கா 11:1 வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜபம் பண்ணி முடித்த உடனே அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். அவர் ஜெபித்தது மாத்திரமல்ல, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்ப நீங்க புதிதாய் வருகிற மக்களுக்கு நம்மளை பின்பற்றி வர சொல்லக்கூடாது, என்ன பின்பற்றி வா, நான் எங்க போறேன்னு அங்கே போகணும், நான் தடுமாறுனா நீனும் தடுமாறிடுவேன், நான் சர்ச்சுக்கு போறேன்னா நீனும் போகக்கூடாது, நான் அந்த இடத்துக்கு போனதான், அப்படி சில பேர் இருக்காங்க. இயேசுவை காட்டிட்டீங்களா, அவ்வளோதான் அவங்க வேலை முடிஞ்சிச்சு. இயேசுவை காட்டிட்டா நான் பெற்ற நான் தான் கொண்டு வந்தேன் நான் தான் அந்த நானுன்ற வார்த்தையை சொல்லாதீங்க, அந்த வார்த்தை வரவே கூடாது. இது நமக்கு மேல் விழுந்த கடமை பொறுப்பு. அதனால் நான் சொல்லி தான் வந்தாங்க சில பேர், அதில் வேற நான் சொல்லி தான் ஆலயத்துக்கு வந்தாங்க, அதில் வேற பெருமை. இங்கே எல்லாத்தையும் சீட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடுவார். நீங்கள் அங்கே அவார்டு வாங்கணும்னா நானுன்ற வார்த்தை இல்லை, கிருபையாக வார்த்தையை சொன்ன கடவுள் அவளை ரசித்தார். இது எப்படி இருக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கடவுள் அவளை ரசித்தார்.
ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் சும்மா ஒரு தூண்டுதல் தான், நான் இல்லை, அவர் தான் செஞ்சார். இது எப்படி இந்த மாதிரி வார்த்தையை சொல்வதற்கு பழகிட்டீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லித்தரணும். என்ன, இயேசு தான் ஜெபித்தது மாத்திரமல்ல, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, அப்புறம் லீடர்ஸ் இலை புதிதாகவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. முதல்ல அவர்கள் தேவனோடு பேசுவதற்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் நீங்கள் ஜெபமணினாலே கர்த்தர் கேட்பார் அப்படின்னு சொல்லணும், விசுவாசத்தை ஊட்டணும். உங்களுக்கு ஆபத்தா நீங்கள் கூப்பிடுங்க, கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு ஏதாவது வியாதியா, நீங்களே வியாதிக்காக ஜெபம் பண்ணலாம். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு கொடுக்கும் அடையாளங்களா அவனை. அப்போ ஜெபிக்கிறதற்கு நான் மாத்திரம் இல்லை, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். டாக்டர் செல்வின் ரொம்ப அழகாக சொல்வார், அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோம். நான் ஜெபம் பண்ணுவேன், அவர் ஜெபம் பண்ணுவார். போதவர்கள் பாஸ்டர் எல்லிஸ் 31ஆம் தேதி பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இப்படி நிறையா ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி சாதையா இருந்தார், அப்புறம் எபினேசர் இருந்தார். இன்றைக்கி காலையில் எபினேசர் மனைவி கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, அவங்க அட்டன் பண்ணி ரொம்ப நாளுக்கு பிறகு அவர்களை மறுபடியும் டெத்துக்கு அப்புறம் இப்போ தான் சந்தித்தோம். ஸோ தேவன் பல சமயங்களில் இந்த நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம அவர் சொல்லும்போது நம்ம ஜெபிக்கிறதையே ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்வார். ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணும், ரிப்பீட்டட் வார்ட்ஸ் தான் வரக்கூடாது. ரிப்பீட்டடாக அல்லேலூயா, அப்புறம் அடிக்கடி சொல்லுவோம் ஆமேன் ஆமேன், அந்த வார்த்தையெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக வரக்கூடாது. இது முன்னாடி நான் சொன்னேன், ஆனால் திரும்பி திரும்பி எப்போ பார்த்தாலும் அப்புறம் இன்னொன்று கூட சொல்லுவாங்க, கர்த்தாவே, இப்படி நிறைய வார்த்தைகள் ஊட. அது என்ன தெரியுங்களா, அது வார்த்தை தெரியாதனால இப்படி இடையிடையில இப்படி இப்படி சொல்கிறது. அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து பழகணும், உங்களுடைய வார்த்தை இதயத்திலிருந்து வெடிக்கணும். ஜபம் ஜபம் பண்ணால் அப்படியே உள்ளம் உருகிடணும், அந்த ஜபம் அவங்களை தொடணும். அப்போ ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். ஜெபிக்காத ஆள் தான் அப்படியே வார்த்தைகள் அப்படியே என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே தோத்திரம் 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 தோத்திரம்னு சொல்லுவாங்க. அல்லிலையா சொல்கிற மாதிரி பிரசங்கியார் வந்து பிரசங்கத்துக்கு ஊடே அல்லிலையா சொல்கிற மாதிரி இவங்க தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு அப்புறம் திரும்பி ரிப்பீட்டடாக ஏற்கனவே சொல்கிறது 10 தடவை சொல்லுவோம். நீங்கள் யூடியூப்பில் கேட்டு பாருங்கள், நீங்கள் சர்வீஸில் ஜெபிக்கும்போது பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஏற்கனவே ஜெபித்ததை நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்றது தெரியும். ஆகையால் ஜெபிக்க பழகுங்க, ஜெபிங்க, மற்றவர்களை ஜெபிக்க வையுங்க. ஆமேன். இதுதான் விக்டர் பி. லாரன்ஸ், ஜெபிக்கிறேன், ஜெபித்தேன், ஜெபிக்க வைக்கிறேன். அவரும் போயிட்டார், அவரும் போயிட்டார். ஆகையால் இந்த மாலை வேளையில் ஜெப வீரர்களாக சபை மாறணும். என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எந்த சபை ஜெபிக்கிறதோ அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், குடும்ப மாற்றம் உண்டாகும். ஏதாவது பார்க்குறீங்களா குறை இருக்கா சபையில் அப்படின்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குது சொல்லவும் முடியாது, ஆனால் நீங்கள் பாருங்கள் சுவாமி. ஒன்று மாத்திரம், தப்பாக வாழ்ந்தால் மாத்திரம்தான் கண்ணு காணாமல் போயிடக்கூடாது, அதை மாத்திரம் கழுத்தை பிடிச்சிடணும். அதை கரெக்ட் பண்ணலை அப்படின்னா அது ஊடுருவி போயிடும். மிக முக்கியமானது. ஆகையால் இந்த மாலை வேளையில் அவர் நடந்தது போல நாம் நடக்கும்படி ஆண்டவர் கிருபை தரட்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு மறுரூபமான வாழ்க்கைக்கு நேராக நடந்து போங்க, நல்ல உறவுகளை காத்துக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் டிவி எல்லாம் போடுறத நியூஸ் மாத்திரம் கேளுங்க, அப்புறம் உட்காந்து நல்ல வசனத்தை வாசிங்க, நல்ல நோட்ஸ் எடுங்க. நல்ல ஆண்களெல்லாம் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவர்களாக நீங்கள் நல்லா கடவுள் உங்களோடு பேசின வார்த்தைகள்லாம் எழுதி வைங்க. ஒரு நாள் அது பயன்படும், ஒரு நாள் கடவுள் உங்களை பயன்படுத்துவார். அதை போன்ற இந்த வருடம் அதை போன்ற ஒரு வாழ்க்கையில், அதுக்காக தான் இந்த இது படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வருடம் ஆன்லைனில் கூட படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நல்ல ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம், ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுங்க. நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம், சீக்கிரமாக ஜெப ஆவியை நல்லா ஜெபிக்கணும். நான் மறுரூபம் அடையணும். நான் இருக்கிற வண்ணமாக அப்படியே இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாகணும், குடும்பம் மறுரூபமாகணும். ஆண்டவரே எங்களுடைய நாங்கள் தேவ ராஜ்யத்திற்கு ஏதாவது பிரயோஜனம் உள்ளவனாக நான் இருக்கணும்ப்பா. நீ நடந்தபடியே நடக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். முதல் அனுபவம் ஜெப அனுபவம். அந்த ஜெபத்தில் நிலைத்திருங்கள், அவரை போல ஜெபியுங்கள்,
மறுரூபமான ஜபத்துக்கு பங்கெடுங்கள். வேதனை வரும்போது தேவ சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். தனித்து ஜெபம் பண்ணுங்கள், கூடி ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் வளர்ந்த விற்பாடு, ஜெபிக்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஜெபத்தினால் கிடைத்த நன்மைகள் என்ன என்பதை கேட்டு மற்றவர்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக கர்த்தர் மாற்ற வல்லவர். ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லுவோமா? பிதாவே, நன்றி உள்ள இதயத்தோடு இந்த கால வேளையில், மாலை வேளையில் நாங்கள் மீ ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, அவருடைய உள்ளங்கள் அசைக்கப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. தேவ சமூகத்தில் இரவு வேளைகளை தூக்க வராத போது உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தருவீராக. கொரோனா காலங்களில் ஒரே நாள் 247 பேர் மரிச்சிருக்காங்க சுவாமி, தேசம் முழுவதும். ஆண்டவர், மறுபடியும் அது தீவிரமான ஒரு தாக்கம் இருந்தாலும் யாரெல்லாம் வைத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தர் தந்திருக்கிற காலங்களை பயன்படுத்தி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபத்தாங்க. தேசத்திற்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. முன்னணியில் இருக்கிற இந்த மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்காக நாங்கள் மன்றாடி ஜெபம் பண்ணுறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசியல் தலைவர்கள், தன்னார்வமாக உழைக்கிறவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. போலீஸ் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே இழந்து போனதப்பா, இந்த மரணங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆளுகைக்குள்ளே போட்டு ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஜெபங்களை கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த தகப்பனே, ஆமேன், ஆமேன். வலுவாத அப்படின்னு காக்கிறவரும், மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவரும், தமருவரை ஞானம் உள்ளவருமாயிருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.